நீங்க பேசலாம், நீங்க முடிஞ்சா வீடியோவை ஆன் பண்ணுங்க, நீங்க பார்க்கலாம். பேசுங்க இந்திரா அவர்களே. ஹலோ ஐயா, நமஸ்காரம் ஐயா. அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. எப்படி போயிட்டு இருக்குது, பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா எழுதி நல்லா புரிஞ்சிருக்கு, அதனால நான் எல்லாமே பிரவாகத்துல போகுது, நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே இருக்கலாமா ஐயா? அது ஒண்ணுதான் டவுட். மெடிடேஷன் நீங்க பண்ணணுமா? எதுக்காக பண்றீங்க? இது கற்பனை பண்ணுவாங்கய்யா. இப்படி இப்ப திருப்பதி போனோம்னா கண்ணு மூடிட்டு நான் திருப்பதி போயிருக்கேன், அங்க பெருமாள் பார்த்திருக்கேன். அனி ஒரு மெடிடேஷன்ல நிறைய இது இருக்கு, கற்பனை பண்றது. இந்த மாதிரி உங்க மன அனுபவத்தை நீங்க கொஞ்ச நேரம் டியூன் பண்ணி நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதானமா? அது நீங்களா நினைச்சுக்கிறதான? அது அந்த மாதிரி உடம்பு நல்லா இருக்கணும்னா நான் உடம்பு நல்லா இருக்கேன், ஹெல்த்தியா இருக்கேன், பாசிட்டிவா நமக்குள்ள நமக்கு பேசிக்கிறது நிறைய பாசிட்டிவ். அதாவது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா கூட சில நேரம் எதிரா நடக்கும்போது உங்களுக்குள்ளே ரெண்டு பிரிவினை ஆயிரும். இல்ல நீங்க பாசிட்டிவா நினைப்பீங்க, சும்மா இருக்கும்போது நெகட்டிவா வருதுன்னு வச்சுக்கீங்க. ஆனா பொருளாதாரத்துல விடும்போது அந்த பிரச்சனை கிடையாது, எல்லாமே போயிடுது. இல்ல அதுல ரெண்டே இல்ல, இல்ல ரெண்டு பிரிவினையா செயல்பட வேண்டியது இல்லை. இல்லம்மா, எல்லாமே அது பாட்டு உள்ள ஃப்ளோவா வந்து போயிட்டே இருக்குது. அப்படின்ட்டா எங்க பிரச்சனையே இல்ல, இல்ல ரெண்டு தன்மையே கிடையாது. இல்ல அப்ப அந்த கற்பனை பண்ணாம எது நடந்தாலும் தேவையில்லைன்ற, அதாவது நீங்க வந்து கற்பனை பண்றதெல்லாம் விட எல்லாமே அதாவது உள்ள இருந்து வெளியே வந்து போயிட்டே இருக்குதுங்கிறது, எல்லா அனுபவமும் தோன்றி மறையுதுங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை நம்ம வந்து வேணும்னு பற்றி பிடிக்கிறதும் வேணாம்னு தடுத்து நிறுத்ததும் நாம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? வேணும்னு பற்றி பிடிக்கிறதும் ஒரு இன்ப நாட்டம் தான், வர்ற அனுபவத்தை. இது வரக்கூடாதுன்னு தடுக்கிறதும் இன்னொரு வகையான இன்ப நாட்டம் தான், கரெக்டுங்களா? இந்த பற்றி பிடிக்கிறதும் அதே நேரத்துல வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்ததையும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அத வந்து டோட்டலா அது நம்ம கையிலேயே இல்லைன்னு விட்டுட்டீங்கன்னா வேலையை முடிச்சு போச்சு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா எல்லா அனுபவங்களும் சுதந்திரமா அது போக்கல வந்து போகும், அதை வந்து நீங்க உணர்ந்துக்குவீங்க. அப்ப வந்து அந்த அனுபவத்தை சரி பண்ற நோக்கம் நமக்கு கிடையாது. அந்த வெளியில வேலைக்கு ஏதாவது தேவைன்னா அந்த அனுபவத்தை வச்சு வெளி சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாமா தவிர அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ற பொறுப்பு கூட நமக்கு கிடையாது. புரியுது இல்லையா? புரியுது. அப்ப வெளிய நிறைய வேலை இல்ல, நம்ம பண்ணிட்டோம், வெளி வேலை இல்ல. அப்ப வெளியில வேலை இருந்தா அதான் இப்ப வெளியில இப்ப வேலை இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம என்ன நடக்கிறது, நம்ம மைண்ட் மனசுல என்ன அது பிரவாகமா போயிட்டே இருக்குது, அது என்ஜாய் பண்ணலாமா ஐயா? அப்படி பாக்கணும். இப்ப அதாவது என்னன்னா நீங்க வந்து போயிட்டே இருக்கிறத பாக்கணுங்கிறது கூட கிட்டத்தட்ட ஒரு செய்யற வேலையா தான் ஆயிடும். என்ன சொல்றேன்னா நீங்க சும்மாவே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஒரு அனுபவம் வருது, வந்த வாட்டிதான் உங்களுக்கு அனுபவம் வந்திருக்குதுங்கிறதே தெரியும் இல்லையா? தெரியாது இல்லம்மா. அனுபவம் வந்த பிறகு தான் அனுபவிப்பவன் வருவான், கரெக்ட். அனுபவத்தின் முடிவுல தானே அனுபவிப்பவன் வருவான். அனுபவிப்பவன் வந்த உடனே அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ற வேலையை அனுபவிப்பன் விட்டுறான், இவ்வளவுதான் நடக்கும், வேற ஒண்ணுமே. புதுசு புதுசா நமக்கு அது எதிர்த்தானா போய் நம்ம அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம வந்து அது கற்பனை பண்ண வேண்டாம். இல்ல நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ங்கறது நீங்களா செய்யற வேலை தானே. நீங்க திருப்பதி போறீங்கன்னா டிக்கெட் போடணும், அதுக்கு தரிசனத்துக்கு ஆன்லைன்ல புக் பண்ணணும்,
என்னைக்கு போறது எப்படி நமக்கு லீவ் அமையுதுன்னு பாக்குறதெல்லாம் தேவையான ஒண்ணு. அதை விட்டுட்டு வெறும் கற்பனையா பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு நீங்களே உங்க அனுபவத்தை பழைய அனுபவத்தை வந்து ஒரு நினைவு கூடுற மாதிரி தானே, வேற ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே நடந்தது ஒண்ணுதான் நீங்க நினைவு கூறுவீங்க எப்படியா இருந்தாலும். அதை நம்ம நினைச்சு பாத்துக்கிற மாதிரி தானே, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க இன்பத்தை நினைச்சீங்கன்னா சில நேரம் துன்பமும் வரும் இல்ல, திருப்பதி நினைச்சீங்க சந்தோஷமா இருக்குதுன்னு வச்சுக்கங்க. இதே மாதிரி பாதிச்சு சம்பவம் அதே மாதிரி படமா வரும் இல்ல. அதுக்கு நான் என்ன சொல்றேன், அந்த வேலையை செய்ய வேணான், எதுக்கு அதுக்கு சும்மா செஞ்சு என்ன பண்ண போறீங்க? மகிழ்ச்சி நான்னீங்கன்னா அதுக்கு அதே சேம் ரைட்ஸ் துன்பத்துக்கு இருக்குது, ரெண்டும் ஒண்ணுதானே, பேரு தானே இன்பம் துன்பம்னு வச்சுக்கிறோம், ரெண்டுமே ஒரு மன உணர்வு தானே. அப்ப இந்த உலகம் நல்லா இருக்கணும், இப்ப கொரோனா வைரஸ்க்கு அது எல்லாருமே நல்லா இருக்கணும், சீக்கிரமா இது செட்டில் டவுன் ஆகணும், அது அதுவும் நல்ல எண்ணம் தானே ஐயா. அது வெளியில தப்பா சொல்லலையே, நீங்க வந்து இப்ப வந்து அது பொழுதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் நமக்கு ஒண்ணும் இல்லையே. ஒரு தடவை காத்தாலே நீங்க ஏதோ ப்ரே பண்றீங்கன்னு வச்சீங்க, சரி நல்லபடியா அதுக்கு எல்லாருக்கும் ஒரு தீர்வு வந்து ஜனங்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும் நினைச்சீங்கன்னா அதோட அதுக்கான வேலை முடிச்சுக்கிச்சு. மற்றபடி நாம என்ன போய் நாம சயின்டிஸ்ட் இல்லையில மருந்து கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு இந்த மூலிகை தண்ணியோ ஒரு செக்யூரிட்டியானது என்னவோ, அதாவது நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம செய்யலாம், என்ன செஞ்சு வைக்கலாம், அதை நாம வந்து ஒரு பாதுகாப்பாகவும் இதா இருக்கிறதுக்கு என்னென்ன இதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுதான் நம்மளால அட்ஜஸ்ட் அவ்வளவுதானே செய்யும். எண்ணம் வந்தாலே போகாது, அதுக்கு நீங்க செய்யலையும் நல்லது செஞ்சாலே நம்ம போதும் சொல்றேன். எண்ணம் வர்றதே வந்து செயல் செய்யறதுக்கு தானே தவிர எண்ணத்தை வந்து என்ஜாய் பண்றதுக்கு இல்ல. எண்ணத்தை வச்சு செயல் செய்யறதுக்காக தானே எண்ணம் வருது. ஆமா கரெக்ட் கரெக்ட். இப்ப நீங்க வெளியில கொரோனா வைரஸ் பத்தி வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுனா, சரி நல்ல பொருளா தரமானதை வாங்கி வீட்லயே செஞ்சு வெளியில கிளியில சாப்பிடாம ஒரு நல்ல உணவா மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் இதா வச்சு நல்லபடியா வச்சுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்ப அந்த ஒரு பயம் வர்றது நாம வந்து இங்க வெளியில நல்லபடியா செயல் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். அதை வச்சு சரி ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களோட பேசினது சந்தோஷம். நம்ம பேசினது இந்திரா தனபால், சேலம், அம்மாப்பேட்டை, ஒசூர் தானே இல்லையா? இல்ல இல்ல, சென்னை. இவங்க சென்னையில இருக்காங்களா? இந்திரா பாய் சொல்லிட்டு ஆந்திரா இவங்க பேசிருக்காங்க. நன்றி நன்றி. நீலகண்டன் பேச விரும்புறேன், வணக்கம். ஆயிடும். அப்போ இப்ப என்னோட இதுல ரெக்வஸ்ட் என்னன்னா, இப்ப உங்களுக்கு நீங்க இதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல டிராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு கேள்வி வந்து ரொம்ப உங்களை உறுத்தி இருக்கும் இல்லையா? ஒரு அனுபவம் சொல்லட்டுமா? அதுதான் கேட்க வந்தேன் நான், சொல்றேன் ஒரு அனுபவம் சொல்றேன். அதான் அதாவது அது வந்து ஐயா சந்திச்ச பிகினர்ஸ் டைம், ஒரு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தாங்க முடியாத ஒரு மன வேதனை, அதாவது ஏதோ ஒரு லைஃபே டோட்டலா ஒண்ணு இல்லாம போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அது ஃபினான்சியலா இல்ல ஃபேமிலி எதுலயோ ஒரு ஏதோ ஒரு சம்பவத்தினால, சம்பவம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா அந்த பாதிப்பு மட்டும் என்ன அந்த நினைவு இருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். ஏதோ ஒரு காரணின்னு வச்சுக்கலாம், காரணி எனக்கு என்ன காரணம்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு டோட்டலா நான் வந்து ஒரு டவுன் ஆயிட்டேன், ஞானமாவது ஒன்னாவது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அதாவது அந்த துக்கம் வந்து நம்மள அப்படியே உள்ள போட்ட அழுத்து. ஏன்னா நான் வந்து அதாவது என்னுடைய முகத்தை எனக்கே பாக்குறதுக்கு பிடிக்கல,
கண்ணாடியில என் முகத்தை என்னால பார்க்க முடியல. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட ஒரு நாட்டமும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. பேருக்கு ஒரு கடமை அளவுக்கு ஏதோ சாப்பிடணுங்கிற மாதிரி காத்தால ஒரு இட்லி, மதியம் கொஞ்சம் சாதம், நைட்டு வேண்டான்னு ஒரு பழம் சாப்பிட்டு படுத்துக்கிறது, இப்படி போயிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில வீட்டுக்கார அம்மா கேக்குறாங்க, ஏன் என்ன ஆச்சு, என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் என்னன்னா எனக்கே என்னன்னு தெரியல, இது எப்படி பண்றதுன்னு புரியல. அப்ப நான் அவங்களுக்கு என்ன போய் பதில் சொல்றது? அப்ப நான் என்ன சொன்னேன், என்னைய எதுவும் கேள்வி கேட்காத, நானே ஒரு ரெண்டு நாள்ல கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நார்மல் வந்த பிறகு நிச்சயமா உங்ககிட்ட இதை என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுவல்ல வந்து என்னைய கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. ஆபீஸுக்கு போவேன், ஆபீஸுக்கு போனா கூட பசங்க எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற கீழே இருக்கிற நாலஞ்சு பசங்க எல்லாம் பேசுவாங்க, என்னமோ தொழில், என்னமோ நடக்கட்டும்போ. அதாவது அதுல கொஞ்சம் கூட ஒரு நாட்டம் இல்லாத ஒரு தன்மை இப்படியே போயிட்டு இருக்குது. முத நாள்ல அப்படியே வந்து மைண்ட் இருந்த அழுத்தம் அப்படியே கூடி 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 சாப்பிடுறது குறையுது, உடம்பு அப்படியே சூடாகுது, ஒரு வெயிட்டேஜ்னு சொல்லுவோம்ல, அப்படியே உள்ள வெயிட் அப்படியே ஆட் ஆகிட்டே போகுது. ரெண்டாவது நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு இன்னும் அழுத்தம் கூடி, ஒரு அதாவது நம்ம முகத்தை நம்மளால பாக்குறதுக்கு சகிக்க முடியாத மாதிரி அவ்வளோ ஒரு இதா இருக்கு. இப்படி ரெண்டாவது நாள் போய் இப்பெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா நிறைய பேர்கிட்ட பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பெல்லாம் வந்து ஒண்ணு ஜியோமிட்ட பேசணும் இல்லைன்னா ஐயாட்ட பேசணும். ஆனா ஜியோமிட்ட கூட நான் வந்து ஏன்னா இதுக்கு எதுவும் உதவாதுங்கிற மாதிரி, எதுவும் ஹெல்ப் பண்ணாதுங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்து நானே மைண்டுக்குள்ள யோசிச்சு 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 அதுல இருந்து விடுபட தெரியாம இப்படியே இருந்துகிட்டு இருந்ததுதான். மூணாவது நாள் சாயந்தரமா சரி வேற வழி இல்லாம ஐயாட்ட நாம என்னன்னு கேட்டு பார்ப்போம்னு சொல்லி ஒரு போன் பண்ணேன் ஐயாட்ட. ஐயா இந்த மாதிரி மனசுல இப்படி ஒரே அழுத்தமா ஒரே இதா இருக்குது ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பேசுறேன், எனக்கு எப்படி இருந்துச்சு, சாப்பிட முடியல, அது இதுன்னு எது எதுவோ சொன்னேன். அவர் எல்லாம் கேட்டு நாம எந்த புக்லயும் மனோனருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறோம், எதுக்கும் பண்ண முடியும்னு எங்கேயுமே சொல்லலையான்னு ஒரே ஒரு விதம் பதில் சொன்னேன். மனோ உணர்வுக்கு நாம எங்கேயும் ஏதாவது சரி பண்ண முடியும் எங்கேயாவது சொல்லிக்கிறோமா அப்படிலாம் ஒன்றும் சொல்ல பார்த்தீங்களா? அதுக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க பட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அது இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எப்போ விடுறீங்களோ அப்பதான் அது போகும் அப்படிங்கிற, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதோட போகுங்கிறது கூட ஒரு வேலை. ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சு போச்சு, அது போகுதா போகலையா, அதுக்கப்புறம் இருந்தா கூட இருந்து போட்டோம், அதை பத்தி நீங்க கண்டுக்க தேவையில்ல அப்படின்னாரு. அந்த அவரு அதாவது கிட்டத்தட்ட நான் பேசுனது ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் இருக்கலாம், ஆனா ஐயா பேசுனது வெறும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது. என்னன்னு இல்ல இவ்வளவு பெருசு நம்ம பேசணும், அவர் வெறும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட் மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரமேட்டு கொஞ்சம் அப்படியே மைண்ட் ஃப்ரீ ஆகுது, அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, அப்படியே படிப்படியா ஃப்ரீயாகி அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஓரளவுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சு. அந்த ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் ஒரு இறுக்கம் வர்றது கூட நல்லதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா நம்மளா ஒரு அளவு எல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் தோத்து போய் ஒரு கண்டுபிடிச்சோம்னா நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா பதியுது இல்லை, அந்த மாதிரி அந்த அனுபவத்துக்கு கிடைச்சி. அதே மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தவிர நமக்குலாம் எதுவுமே வரலாம். ஒவ்வொரு தடவையும் இன்னும் சொல்றேன்னா ஒரு அடி வாங்கி தான் அனுபவம் கத்துக்கிட்டு வரோங்கிறது தான் நான் என்னையை பொறுத்து மட்டும். அது இன்னும் இன்னும் நடந்துகிட்டேதான் இருக்குதுன்னு சொல்றேன், இப்ப கூட இன்னமும் நடக்குதுங்கிறத நான் நினைக்கிறேன், நடந்துகிட்டு இருக்குது என்னை பொறுத்து மட்டும் அப்படிதான் பாக்குறேன். நான் சொன்னது உங்களுக்கு ஒரு ஐடியா, இப்பதானே நீங்க கேக்குறீங்க? ஆமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தத கேக்குறேன். இல்ல கிட்டத்தட்ட இந்த மாதிரி இதான் நீங்க கேட்டேன். ஆமா இதுதான் கேட்டேன். ஏன்னா இப்போ நானும் ஒரு ஐயாட்ட வரும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு விரக்தி மனநிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது விரக்தி சரியா சொல்லணும், ஒரு விரக்தி மனநிலை. எனக்கு அப்படி ரொம்ப டிப்ரெஷன் ஆரம்பத்துல வரல, ஆனாலும் ஒரு கேள்வி மட்டும் எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது ஏதோ மிஸ் ஆகுது, ஏன் ஃபுல்ஃபில்டா இல்லன்னே எனக்கு தோணிட்டே இருந்தது. சரி இப்போதான் ஐயா அந்த கதை சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றான், அவனை எல்லாம் வீட்டை சுத்தி காட்டுறீங்க, அப்புறம் மொட்டை அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டு போறீங்க அங்கேயே சுத்தி காட்டுறீங்க, அதே மொட்டை மாடி கூட்டு போறீங்க அங்கேயே சுத்தி காட்டிட்டு, அப்புறம் தண்ணி டேங்க் மேல ஏறி காட்டுறீங்க அங்கேயே சுத்தி காமிச்சுட்டு அதன் கேக்குறான் இதுக்கு மேல போனோம் அப்படின்னா முடிஞ்சா போய்க்கோ. எனக்கு எனக்கு ஒரே சிரிப்பு அது கேட்டோம், என் மேலே எனக்கே கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. அது அப்படியே நீங்க அதே மாதிரி இத சொன்ன மாதிரி அப்ப பிகினர்ஸ்ல இந்த ஜென் கதையெல்லாம் இருக்குதுல்ல,
எப்படி இந்த அளவுக்கு ஒரு டல் இருந்துச்சோ கிட்டத்தட்ட சிரிப்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க அது கிட்டத்தட்ட அந்த இப்ப நீங்க ஒரு சிரிச்சீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சிரிப்பு பாத்தீங்கன்னா ஒரு முக்கா மணி நேரம்லாம் அடக்க முடியாம விட்டு வெட்டிச்சு சிரி சிரின்னு சிரிச்சுட்டு இருப்பேன் வீட்டுக்காரங்க கூட கேட்பாங்க என்னதான் அதுக்கு காரணம் எல்லாம் சொல்லவே தெரியாது நான் சொல்றது ரீசனும் அதுக்கு சொல்ல தெரியாது அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும் கண்ணு எல்லாம் தண்ணி வரும் அவ்வளவு சிரிப்பு இருக்கும் அதாவது அந்த நிறுத்தவே முடியாது அப்படி அதாவது என்னன்னா அந்த மாதிரி நம்ம கிட்ட எத்தனையோ தேக்கங்கள் ஏதோ இருந்துச்சு அதெல்லாம் ஏதோ ஏதோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் ஒரு ஒரு மாதிரி வெளியே போயிட்டு இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் தானே நீங்க கேட்க விரும்புனது இந்தாண்டி மைனஸ் மட்டும் சொல்ல முடியாது இந்தாண்ட அதாவது எனக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமும் ரொம்ப பெரிய லெவல்ல இருந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி சிரிச்சு வந்தாலும் அதுவும் ஹை பிச்சு அதாவது இந்த பெண்டுல இந்தாண்ட அந்தாண்ட போகும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்ல ஆக்சிலேஷன் நல்ல அதிகமா இருந்துச்சு அப்புறம் இப்ப எல்லாம் வந்து எதுவுமே கொஞ்சம் டைம்லயே ரிலாக்சேஷனுக்கு சீக்கிரமா வந்துடுற மாதிரியான ஒரு மனநிலை இப்ப இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏதோ எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்தாலும் இப்ப என்னன்னா பிரச்சனையே எதிர்ப்போர் நடந்தா கூட நாம அந்த சீக்கிரமா வெளியே வந்து அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணலாங்கிற நிர்வாகத்தான் வரமோ தவிர நம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம அனுபவத்திலேயே பார்க்கணும் எதிர்ப்பு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாம கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியுது மொத்தம் அதாவது இப்போ ஒரு 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 துக்ககரமான ஒரு மொத்தம் ஒரு நம்ம வீட்டுல ஒரு 12-13 பேர் இருக்கிறோம் ஒரு துக்ககரமான நிகழ்வு நடக்குது எல்லாருமே வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க நாம வந்து டோட்டலா அந்த 12 பேர்ல இருந்து நாம ஒரு வேற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியுது அவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த துக்கம் சம்பந்தமா இருந்து விடுபட தெரியாம அதுலயே இருக்கிறாங்க நாம அதுல வந்து அட்டாச்மெண்டே எல்லாமே தனியா இருக்கிறோங்கிறது நம்ம அந்த வித்தியாசத்தையே நம்மளாலேயே உணர முடியுதுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நன்றி நெக்ஸ்ட் சந்தியா மணிகண்டன் ஓகே அவங்க பேச வந்தாங்க அன்வைர் பண்ற நீங்க பேசலாம் ஆ ஓகே நான் இப்ப கரெக்ட்டா பேசறனா இன்ன இல்லையா இல்ல நான் உங்க பாத்து தான் பேசுறேன் இல்ல இல்ல என்ன பாத்து பேசாதீங்க நீங்க வந்து ஸ்கிரீன பாத்து பேசிருக்கீங்க நான் இங்க பெங்களூர்ல உட்கார்ந்திருக்கேன் நீங்க கேமரா பாத்து பேசு பாருங்க சரியா வரும் நீங்க முடிஞ்சா நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கங்க இல்ல இல்லங்கையா கொஞ்சம் வீட்ல இருக்கிறதுனால வேலை செஞ்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கோம் சரி பரவாயில்ல சிரமப்படாம சும்மா ஃப்ரீயா பேசுங்கம்மா ஒண்ணு பிரச்சனை இல்ல வணக்கம்யா நல்லா இருக்கீங்களா ஆ வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்ககிட்ட நான் பேசிட்டேன் ஒரு வடம் ஜீவமணி பேசிட்டேன் சரி இப்போ வந்து டெய்லி இந்த புரோகிராம் பார்க்கிறதுனால என்ன நடக்குதுன்னா என்ன கேள்வி கேக்குறதுனே இவ்வளவு நேரம் எனக்கு புரியவே இல்லை அதனாலே கேள்வி கேட்காதே இருந்தேன் எனக்கு கேள்வி கேக்குறதுக்கும் வரல ஒரே மணிக்கே ஐயா கிட்ட இப்ப இந்த மாசம் தான் 9-ஆம் தேதி ஐயா கிட்ட பேசினேன் பரவாயில்ல
ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் மெயில்ல பேசுங்க. நல்லா இப்ப கேக்குதுங்களா? சரி பேசுங்கம்மா பேசுங்க. இருக்காங்க? ஆ இருக்காங்க. பேசலாமா ஐயா? பேசலாமா? பாருங்க இல்ல இதுல ஒன்று பார்த்தா இல்ல கேமரா கரெக்டா இருக்கா கிராஸா இருக்கா? இல்ல கொஞ்சம் கிராஸா இருக்கு. சோஃபா கிராஸா இருக்கு. இங்க சவுண்ட் வரலையே. ஹலோ, கொஞ்சம் முன்னாடி வரணும். உங்க ஃபேஸ் கொஞ்சம் மேல கட்டாயில்லை. அடி வரல. மியூட் பண்ணுமா? ஹலோ, என்ன கட் ஆகுதுங்களா? கொஞ்சம் நான் கொஞ்சம் பின்னாடி ஓட்டிக்கமா? நீங்க கொஞ்சம் பின்னாடி ஓட்டிக்க. இன்னும் கேமரா கட் ஆகும். இந்த கொஞ்சம் மேல போச்சுமா? ஆ ஓகேவா? நான் ஓகேவா? சரி இப்போ பேசலாம். பேசுறீங்களா மைக்ல வச்சு பேசுறீங்களா? ஸ்பீக்கர் இல்லங்க இல்லங்க, நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். சரி, இப்போ நீங்க பேசுறது நல்லா கேக்குது. ஸ்பீக்கர்னா எதுலங்க இருக்கு? நான் நீங்க மியூட் அன்மியூட் பண்ணிட்டீங்க, அதுல இருந்து தான் பேசுறேன். சரி, இப்போ நீங்க ஆமா இப்போ பேசுறது நல்லா கேக்குதுமா? அப்படியே பேசுங்க. சரி, நான் இதே பொசிஷன்லயே வச்சு பேசிட்டு இருக்கேன். ரைட்மா, ரைட் ரைட் சொல்லுமா. அதுதான், ஒருத்தவங்க மேல நான் கோவமா இருக்கேன். அவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க. அவங்கள பார்த்தாலோ இல்ல அவங்களோட குரல் கேட்டாலோ கொஞ்ச நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணும். என்னோட தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கள பத்தி திட்டிக்கிட்டே இல்ல ஏதோ ஒன்னு நினைச்சுக்கிட்டு, ரொம்ப கொடூரமா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஓடும்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நாள் டெவலப் ஆகும். அது மாட்டும் ஓடிக்கிட்டே இருக்க நான் வேலை செய்வேன். அது அந்த திட்டு மட்டும் எனக்கு அந்த கோவத்தோட இது வந்து உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். அதாவது எண்ணங்கள் அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நானா நினைச்சோம் அது ஓடுதுன்னு எனக்கு தெரிஞ்சின் போது, அப்பா எவ்வளோ தூரம் நம்ம இப்படி திட்டுறோம் செக் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படின்னு நினைச்ச அங்க நேரத்துல நின்றுருது. இவ்வளோ நேரம் இப்படி
திட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அந்த இடத்துல நான் தடுக்கிறேன்னா இல்ல கரெக்டா இருக்கேனா? இல்லம்மா, உள்ளுக்குள்ள வந்து அந்த கோபமும் நீயும் வேற வேறையா இருக்கிறதுங்கிறதே ஒண்ணு இல்லைன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். மனோ அனுபவத்தை பொறுத்த வரையிலும் நீ யார் மேலயே ஒரு கோப உணர்ச்சி உனக்கு அவங்கள பாக்குறதுங்கிறது நீ வந்து வெளியில அவங்கள பாக்குற புலன் வழியா பாக்குற, பார்த்த உடனே உள்ளுக்குள்ள உனக்கு கோபம் அதெல்லாம் வருது இல்லையா? உள்ளுக்கு அவங்கள வெளியில பார்த்த வாட்டிதானே உனக்கு உள்ளுக்குள்ள கோபம் வருது. இல்ல அவங்க அதாவது நீ சத்தம் கேக்குறதுங்கிறதும் வெளியில இருந்து காதல கேட்கலாம், நீ அவங்கள பாக்கவே இல்லைன்னா கூட அவங்களுடைய வாய்ஸ் கேட்டவங்க கண்ணல பார்த்தாலும் சரி வாய்ஸ் கேட்டாலும் சரி. இப்ப அவங்களை விட்டு நான் எங்கனா ஊருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தூரமா போயிட்டேன்னா அத பத்தின ஒரு சிந்தனையும் வராது, ஒரு அத பத்தி ஒண்ணுமே நான் யோசிக்க மாட்டேன். ஜாலியா அந்த இடத்துல என்னவா இருக்கணும் அது மட்டும். ஆனா இந்த இடத்துல வந்தா மட்டும் பர்டிகுலர் பர்சனை பார்த்தா மட்டும் அது என்ன அறியாமலே அது மாட்டும் ஓடிக்கிட்டே இருக்கோங்கய்யா, அது மாட்டும் ஓடும் கண்ணா பின்னா அது மாதிரி ஓடும். அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அது புரிய ஆரம்பிச்ச பிறகு இவ்வளவு கேவலமா திட்டிக்கிட்டே இருக்கும், இது எதுக்குதான் இவங்க என் கண்ணு முன்னாடி வராங்க, எதுக்குதான் என்ன இப்படி டென்ஷன் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிக்கும். நிறுத்துவேன், சரி ஐயா சொல்லியிருக்காங்க இதை நிறுத்தக்கூடாதுன்னு, அப்ப என்ன பண்றது, சரி நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசிக்கிட்டு விட்டுடுவேன். இதை நான் என்ன பண்ணணும், இல்ல நான் கரெக்டா பண்றேன்னா இல்ல என்ன பண்ணணும்? அதாவதுமா இப்ப வந்து அகம்புறம் உனக்கு புரியுது தானே? புரியுது. இப்ப மனசுக்குள்ள நம்ம பாக்குறது அகம்னு சொல்றோம்னு வச்சுக்கோ, அங்க வந்து வெளியில நாம நம்ம இதுன்னு தனியா ரன் இருக்குதா? எல்லாமே ரன் நம்ம மன அனுபவம் தானே. நீ அந்த கோவப்படுற அந்த அம்மான்னு சொல்றீல்ல, அவங்க அவங்கள பத்தி நீ வந்து இல்ல நம்ம இப்படி பேசுனது ரைட்டு இவங்களை பத்தி இப்படி வருது அப்படின்னு நினைக்கிறது வந்து ரெண்டு ரெண்டா நமக்கு தெரியுது, ஆனா அது ஒண்ணு தானே. வெளியில அவங்க வேறதான், உனக்கு புரியுது, அவங்க வேறம்மா. அவங்கள பாக்குற பார்த்தோன்னே உனக்குள்ள ரியாக்ஷன் வருது, அந்த உனக்குள்ள வர்ற ரியாக்ஷன்ல அவங்க மேல ஒரு கோ உணர்வுன்னு ஒண்ணு வருது பத்தியா, அது ஒண்ணு. அப்புறம் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள நாம இப்படி திட்டமே நினைக்கிறதுங்கிறதும் ஒரு மன உணர்வு தான், புரியுதா? அதாவது சந்தியா வந்து அந்த அம்மா மேல கோவப்படுறாங்க, அது ஒண்ணு. கோவப்பட்டு என்னென்னமோ அவங்களுக்கு வருது, இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்கிறாங்க, இந்த அம்மா கண்டாலே இவ்வளவு எரிச்சல் வருது அப்படின்லாம் ஒண்ணு வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்க. அப்புறம் இப்படி ஒரு அரை மணி நேரம் இந்த அம்மாவை போய் நம்ம இப்படி திட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல, அதுவுமே மனசுல வந்து உன்னுடைய மனசுலயே ரெண்டு பிரிஞ்சு ஒண்ணு வந்து அந்த அம்மாவை பத்திய கோவதா வெளிப்படுது, பிறகு அதை வந்து உணர்ற சந்தியாவா ஒண்ணு வருது. ரெண்டுமே மன அனுபவம் தானேங்கிறது உனக்கு புரியுதான்னு நான் கேக்குறேன். இங்க வந்து உனக்கு மனசுக்குள்ள ரெண்டு டிவிஷனா இருக்குது அவ்வளவுதானே தவிர, அதுதான் நான் வந்து நிறுத்துறேன் இல்லையா, எனக்கு அரை மணி நேரம் ஓடுறது எனக்கு தெரியாது, அது மாட்டும் நான் எவ்வளவுலாம் என்னால முடியுமோ மேக்சிமம் அவங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமோ மனசளவுல கொடுமைப்படுத்திட்டேன். ஆனா அதை நான் நிறுத்தும் போது அப்பா எனக்கே டயர்ட் ஆயிடுது, அந்த மனசளவுல நினைச்சு எனக்கே டயர்ட் ஆயிடும் போது நானே நிறுத்துப்பா இவ்வளவு இல்ல. இந்த நீ இந்த திட்டுறே இல்ல இல்லையம்மா, அது உனக்கு கான்சியஸா தெரிஞ்சு திட்டுறியா தெரியாமையே திட்டுறியா? அதுதான் எனக்கு புரியல. இல்லம்மா இல்ல, நான் என்ன சொன்னா இந்த கான்சியஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள நீ வந்து அவங்கள திட்டுறோம் இல்ல அவங்க திட்டுறதுங்கிறது அவங்க என்ன சொல்றா, அவங்களை திட்டுறப்ப சந்தியாங்கிற ஒரு கேரக்டர் இருக்கா, இல்ல சந்தியாவுக்கு தெரிஞ்சே சந்தியாங்கிற கேரக்டர் தெரிஞ்சே அவங்கள திட்டுறீங்களா? ரெண்டு மனசுல இருக்குது இல்ல, இல்ல இல்ல வாய்ஸ் கொஞ்சம் உள்ள போயிருக்கு, முத பேசுன மாதிரி பேசுமா? இல்ல இப்ப இன்னும் கிளியர் வரட்டி வரல, இன்னும் கொஞ்சம் இப்ப பரவாயில்ல. ஆஹ் இப்ப பரவாயில்ல சொல்லு. அதான் இப்ப என் வாய்ஸ் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அது வந்து எப்போ எனக்கு தெரியுதுன்னா நான் வந்து கான்சியஸா ஆகும்போது மட்டும்தான், ஓகே இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டோம் மனசுக்குள்ள திட்டோம் போது அப்பதான் நான் வந்து அடுத்த வேலையில கான்சென்ட்ரேஷன், அதாவது அது அது அடுத்த வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல நான் கான்சென்ட்ரேஷன் பண்றேன், அது வரைக்கும் என் வேலை கையில செஞ்சுட்டு இருக்கேன் மனசுல ஓடிட்டு இருக்கு. இல்லம்மா மனசுல ஓடனா உனக்கு வந்து தெரிஞ்சு நடக்குதா, அதாவது அந்த அந்த இது தெரியற போது சந்தியாங்கிற கேரக்டர் இருக்கா இல்ல சந்தியாவே இல்லையா? அதாவது என்னங்கிற இடத்துல சந்தியாவே கிடையாது, நான் சொல்றது புரியுதா? இல்லம்மா இல்ல இல்ல உனக்கு சரி இல்ல அப்படி கூட விட்டுருமா, உனக்கு நல்லா ஒரு இடத்துல தெரியுமா இல்ல தெரியாமையே போயிருமா? அரை மணி நேரம் கழிச்சாது நல்லா தெரியுது இல்ல, நாம தான் திட்டிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துல தெரியுதா உனக்கு தெரியலையா? நான் சொல்றது என்னன்னா ஆஃப் மைண்டடா இருக்கிறத கூட விட்டு கன்ஃபார்மா உனக்கு நல்லா திட்டுறோங்கிறது ஒரு இடத்துல தெரியுமா தெரியாதா?
ஆமா தெரியுது. அதாவது அது வந்து பாதி தெரிஞ்சு தெரியாம போனா கூட உற்றுமா கன்ஃபார்மா நல்ல முழுமை உணர்வோட நாம தான் திட்டறங்கிறது ஒரு இடத்துல உனக்கு தெரியுமா? புரியுதா? ஒரு அரை மணி நேரம் நடந்திருந்தால் கூட அது உன்னை மீறி நடந்ததா எடுத்துக்கனு சொல்றேன். உனக்கு தெரிஞ்சே நடந்திருந்தா கூட நான் சொல்றது இது உனக்கு புரியுதாமா? அப்ப அன்கான்சியஸ் பார்ட்டா எடுக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்கான்சியஸ் பார்ட்ல நமக்கு ஏதாவது சரி பண்ற பொறுப்பு நமக்கு ஏதாவது இருக்குதா? அரை மணி நேரம் ஆகிட்டோம், தப்பு இல்ல. நாம வந்து திங்கிங்ல நமக்கு வேலை இருக்குது அப்படின்லாம் இங்க எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல டோட்டலாவே நம்மள மீறி நடந்ததா நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு கட்டத்துல ஞாபகம் வந்த உடனே நம்ம அதுல இருந்து விடுபட்டுடலாமா? நல்ல தெளிவா தெரிஞ்ச வாட்டி விடுபடலாமா? விடுபட முடியாதா? நம்ம வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டியா பேசுங்க. இப்ப இருக்க பேசுங்க, இப்ப கேக்குது. நம்ம எப்படி விடுபடுறது? இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிட்ட பிறகு இது இது தெரிஞ்சே நம்ம விடுபட்டனா அதுல இருந்து விலகி போறோம் தான் அர்த்தம். அது வந்து அதை எதிர்க்கிறோம் தான் அர்த்தம். இல்ல, அந்த அந்த கோபம் சம்பந்தமா நாம ஒண்ணு செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதான் நம்ம புரிதல் சொல்றோம். அவங்களை பார்த்தோன்னே நமக்குள்ள ஏதோ கோப உணர்வு நமக்கு வெளிப்படுது இல்லமா, அது வந்து நம்மள மீறி வர்ற ஒண்ணுதானே. அது நம்மளால எப்படி எனக்கு அந்த பொறுப்பு இல்ல, அதை வந்து நான் என்ன பண்றேன், இது என்னோடது இல்ல, நீ என்னவா நினைச்சுக்கோ அப்படின்னு விட்டுறேன். ஆனா நான் அந்த இடத்துல தடுத்துலாம், எனக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு கான்சியஸ் வருது பாருங்க, அந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ற பாருங்க, அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணது ரைட்டா இல்ல என்ன பண்ணணும்ன்றதே எனக்கு புரியல. இது இது வந்து கொஞ்ச நாள் இல்ல, வருஷமா நடக்குது. இந்த இந்த சம்பவம் மட்டும் நடக்குது, வேற எது கூட எல்லாத்தையும் நான் மாறிட்டேன், ஆனா இந்த விஷயம் மட்டும் இன்ன வரைக்கும் மாறவே அதுதான் எனக்கு புரியல. நிறைய எனக்குள்ள மாற்றங்கள் எனக்கு தெரியுது, ஆனா இந்த விஷயம் மட்டும் என்ன மீறி 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 நடக்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. சரி, இதுல இதனுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு அதிகமா ஏற்படுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான் விஷயம். இதனால என்ன போய் கிடைக்குது? எப்படியே எப்படியே இருந்தாலும் நமக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு அதுல இருந்து விடுபடலாம, விடுபட முடியாதான் இதுதான் கேள்வி. விடுபடலாம், அதாவது நான் சொல்றது வந்து காம்பிரமைஸா இல்ல, உனக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு அதுல இருந்து நீ விடுபடலாம். ஆமா, அடுத்த இப்ப நான் செஞ்சிருக்க வேலையில நான் என்னவோ என்னவோ வேலை வெளியில கையில செஞ்சிருக்கேன். நீ வந்து வேலை என்ன, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா உள்ள போகுது, கொஞ்சம் என்ன சொல்ற, நீ வெளியில வேலைக்கு போறதுக்காக இதுல இருந்து விரும்புறது இல்லம்மா, அப்படி கிடையாது. ஹலோ கேக்குதாமா? ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் உங்களுக்கு கேக்கலையே, அவங்க வாய்ஸ் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கணும். ஆ சரி, சொல்லுங்க, கேக்குதுங்களா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுங்களா? அதாம்மா, இப்ப என்னன்னா, எப்படியுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க விடுபடுறதுல உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல இல்ல. ஆமாங்க. அப்ப வந்து அடுத்தது வந்து நீங்க புறத்துக்கு போறதுக்காக இது விடுறது இல்ல, இத வந்து நம்மளால எப்பவுமே டீல் இந்த இத வந்து சரி பண்றது நமக்கு வேலையே இல்லன்னு புரிஞ்சிட்டு முடிச்சுக்கிறது தான் முதல்ல. ஓ, நீங்க வெளியில வேலை செய்யணுங்கிறதுக்காக இதை முடிச்சுக்கிறது இல்ல அப்படின்னா புரியுதா? அதுக்காக விடுறது இல்ல. நம்மளால இந்த எந்த கோப உணர்வையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத இந்த சந்தியாங்கிற நான் தன்மை புரிஞ்சுக்கிட்டு, என்னால் அதுக்கு வந்து அதை நிர்வாகம் பண்ற பொறுப்போ மாத்தி அமைக்கிற பொறுப்போ இந்த சந்தியாங்கிற நான் தன்மைக்கு இல்லைன்னு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எல்லா, அதாவது நம்மள அன்லிமிட்டட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமாம்மா? சொல்லு. கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது சந்தியாங்கிற நான் தன்மை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இயலாமை புரிஞ்சுதான் சந்தியா அமைதி அடைகிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். வெளியில வேலை செய்யறதுங்கிறது செகண்ட் பார்ட். அதை முடிஞ்சா செய்யலாம், இல்லாமல் போனா கூட அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க முதல் கோர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய மேட்ரு இந்த நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு எந்த எண்ண உணர்வையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, அது நம்ம பிகான் லிமிட் அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஞானம்னு சொல்றோம். ஹலோ, ஆமா, வாய்ஸ் உங்களுக்கு வரலையம்மா? வாய்ஸ் வரலையே, வாய்ஸ் கேட்கலாமா? கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. அதாவது இப்ப இது எவ்வளவு நாள் நடக்குதோ, எவ்வளவு நாள் நடந்தாலும் அது கூட பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நீங்க வந்து இது வந்து சரி பண்ற வேலையை விட்டுருங்க. அவ்வளவுதான், அது அது ஆனா அது மாறும். உங்களுக்கு வேலை என்னன்னா, உங்களுக்கு எப்ப தெரியுதோ மேற்கொண்டு அந்த எந்த உணர்ச்சியும் நம்ம டீல் பண்ண வேலை இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கிறதான் ஞானம் புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு பொருளை பாத்தீங்க இல்ல காதால ஒருத்தரை பத்தி கேட்டீங்க, உங்களுக்குள்ள கோவ உணர்ச்சி உங்களை மீறி வெளிப்பட்டுகிட்டே இருக்குது. அத வந்து சந்தியாங்கிற கேரக்டர் கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கிட்டு வெளிப்பட்ட எந்த உணர்வையும் நம்ம நிர்வாகம் பண்ற பொறுப்பு தேவையில்லைன்றத சந்தியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய இயலாமை புரிஞ்சுக்கிட்டு, அதான் அந்த தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறதான் நான் தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடுது. அப்போ வந்து உணர்வு வந்து எந்த தடையும் இல்லாம சுதந்திரமா வெளியே போயிடுது. என்ன என்ன ஏற்பட்ட கோபமோ வருத்தமோ எந்த எமோஷனோ அதை வெளியே போகுது. வெளியில நிர்வாகம் பண்ண வேண்டியதுங்கிறது ரெண்டாவது பார்ட். முதல்ல நீங்க உள்ளுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத பரிபூர்ணமா புரிஞ்சிக்க வேண்டியது. வெளியில நீங்க வந்து தப்பா கூட செயல்படுங்க, அதை முதல்ல முதல்ல திருத்திக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், ஏன்னா எல்லாமே வெளியில் மட்டும் வெற்றிங்கிறதே நம்ம முல்ல முல்ல ஒரு அப்ரோச் இல்லைன்னா ரெண்டாவது அப்ரோச் மாத்தலாம், மூணாவது அப்ரோச் மாத்தலாம், ஏ டு இசட் வரலாம் அப்ரோச் ட்ரை பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரே ரோல் தான், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதோட வேலை முடிஞ்சு. ஏற்பட்டாலும் எந்த உணர்வு ஏற்பட்டாலும் நம்ம நாட்டின்மையால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து அந்த புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அவ்வளவுதான், அந்த உணர்ச்சி சம்பந்தமா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிறது தான். நீங்க வந்து அது இருந்தா என்ன போனா என்ன, நமக்கு என்ன எடுத்துட்டு போட்டுவே என்ன பிரச்சனை, எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன ரோல், தெரிஞ்ச எப்ப தெரியுதோ அப்பதான் நமக்கு தெரியும், தெரியாத அன்கான்சியஸ் தெரிஞ்சதெல்லாம் அதை நிர்வாகம் பண்ற பொறுப்புலன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதி அடைகிறதுதான் நம்ம வேலை. இவ்வளவுதான் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும், இவ்வளவுதான் நமக்கு வெளியில. அதுக்கப்புறம் செயல்படுறதுங்கிறது அடுத்த வேலை. வெளியில செயல்படுறதுக்காக இதை பண்றது இல்ல, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்க, இந்த ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது. உங்களுக்கு அரை மணி நேரம் ஆனாலும் சரி, ஒரு மணி நேரம் சரி, அன்கான்சியஸா நீங்க கான்சியஸா புடிச்சா கூட, இன்னும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சே புடிக்கிறீங்கன்னா கூட வச்சுங்க, ஒரு கட்டத்துக்கு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு நிலைக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா? ஆமா ஆமா கண்டிப்பா. அப்ப விடுங்கம்மா போதும். ஓகே ஓகே, தெரிஞ்சே புடிச்சிருந்தா கூட தப்பு இல்லம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வலி தாங்க முடியலனா விட்டுருவீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, விடுங்க. ஓகே, நன்றிங்க. ரைட், ரொம்ப நன்றி. ஆ சரிங்கம்மா, நன்றி. ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கூட நீங்க கொஞ்சம் கேளுங்க. உங்க இது வந்து நம்ம வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இது எங்க டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறது கூட நீங்க பேசுனீங்கன்னா, நானும் ஜெயமணி எங்க லைஃப்ல நாங்க அதை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோங்கிறத சொல்லும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இப்படிதான் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒர்க் அவுட்டுக்கு வேணா ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்பா இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கல இல்ல வாய்ஸ் சரியா வரல, இது கரெக்டா இருக்கு நினைக்கிறேன். இப்படி பார்த்து பேசினா பிரச்சனை, ஐயா கரெக்டா தான் இருக்கிறாரு.
இன்னும் கூட ஒரு இன்ச்சு கீழே இருக்குங்க. கொஞ்சம் சவுண்டா பேசிங்கன்னா பரவாயில்ல. நீங்க என்ன சொல்றீங்கிறது எனக்கு புரியணும்ல. வாய் சரியா வரலையாமா? பார்ட்டிசிபேஷன்ல வேற யாராவது இருந்தா கூட பேசுனா கூட ஆன்சரைஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு சகோதரர் மாதிரி, ஒரு நண்பர் மாதிரி எப்படினாலும் நீங்க வந்து உங்ககிட்ட நீங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேசி உங்க மனசுல நீங்க ஒரு இருக்கிறது விடுபடணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோடைய நோக்கம். அதனால நீங்க வந்து நம்ம பகவத் மிஷன் நம்ம இடத்துல வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி நீங்க உரிமையோடு எடுத்து பேசுங்க. அதை தான் நம்ம விரும்புகிறோம். அதனால என்னன்னா நீங்க வந்து இதை ஒரு இதாக நினைச்சிக்க வேண்டாம், ஃப்ரீயாக பேசுங்க. பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மொத்தமாக நம்ம இருக்கிறதுல இருந்து நம்ம விடுபடணும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய முயற்சி எல்லாரும் சேர்ந்து இந்த டைம்ல கூட நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் அதை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு ஓப்பனப்பாக கேளுங்க. ஏன்னா இப்போ ஐயாட்ட சிலருக்கு கேட்கறது கூட ஒரு சில தயக்கங்கள் இருக்கலாம். என்னையெல்லாம் வந்து உங்கள் ஒரு ஃப்ரெண்டு சகோதரர் மாதிரி வச்சிங்க, அதனால உரிமையோடு நீங்கள் எப்படி வேணாலும் வளைச்சி கூட கேளுங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை, ஃப்ரீயாக நம்ம பேசலாம். வேற ஒன்றும் இல்லை. ஐயா கேட்குதுங்களா? அனுபவங்கள் இருக்கு. ஆனா இந்த கோபமோ ஒரு வலியோ வந்து ஒரு முதல் தடவையிலே இல்ல ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு அதிக பட்சத்துல இருக்குது. அது டே பை டே ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வடுக்கள் இருக்கலாம், அந்த நிகழ்வோட வடுக்கள் இருக்கலாம், ஆனா வலிகள் நிச்சயமா குறையதானே செய்யும். கண்டிப்பா குறையுமா? அந்த வலிகள் உணர்ச்சிகள் அது அப்படியே தானே குறைய செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. பேசுங்கய்யா, நீங்க பேசுங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னைய நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி பாதிச்சது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் படம் மாதிரி ஓடும். நான் சொல்றது நம்ம மட்டும் தனியா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்கம்மா, நம்மளை பாதிச்ச அந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி ஒரு மூவி ஓடுது இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ள ஓடும். அவ்வளோ வந்து அது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்த விஷயம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிறகு அதனுடைய அழுத்தத்துடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. அப்புறம் ஒரு கண்டிஷனுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதாவது என்னன்னா, ஒரு அரை மணி நேரம் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவில், அதாவது மொத்தமாவே அந்த அதனுடைய வலிமை வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறது நல்லா புரிஞ்சிச்சு. ஒரு காலகட்டத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் குறையுது. அப்புறம் ஒரு பீரியட்ல என்னன்னு கேச்சீங்கன்னா, எனக்கு அந்த நினைவு தான் இருக்குதோ தவிர அதை ரீகால் பண்றது கூட என்னால முடியாம போயிடுச்சு. இப்ப அதுக்கப்புறம் என்ன, நாம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆளுங்க தானே. அதனால என்ன பண்ணா, இப்ப நாமளா ஃபுல்லா ரீகால் பண்ணா அது தெரியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்லாம் கூட நான் பார்த்தேன். பார்த்தப்போ இப்ப லாஸ்ட்ல எல்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னால ரீகாலே பண்ணவே முடியலம்மா அந்த விஷயத்த. ஆனா எவ்வளவோ ட்ரை பண்ணா கூட என்னால அந்த பழசு வந்து அப்படி நம்மள போட்டு ஆட்டி படைச்சு எடுத்த விஷயம் என்னால இப்ப ரீகால் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்ல நான் இருக்கேன். அதாவது ஸ்டோரேஜே இல்லைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. அதோடைய ஒரு சோடு மட்டும்தான் இருக்குதோ தவிர அது ஒரு கிளாரிட்டி கூட எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து வந்து என்னால ஸ்ட்ராங்கா டிக்ளேர் பண்ண முடியும். இது வந்து இது வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இப்ப நீங்க எப்படி பாதிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ரிலீவ் ஆயிருக்கீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி எனக்குள்ள நான் பாதிச்சுல இருந்து அந்த அளவுக்கு நான் ரிலீவ் ஆயிருக்கிறேங்கிறத என்னால வெரி ஸ்ட்ராங்கா கன்ஃபார்மா என்னால டிக்ளேர் பண்ண முடியும். இதுல எனக்கு இன்னொரு இதுவும் இருக்குது ஐயா, எனக்கு கேட்கலாங்களா? சொல்லுங்கம்மா, ஒண்ணுமே சொல்லு சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து இந்த புரிதல் இல்லைன்னா கூட காலங்கள் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்களை கொடுக்குது தானே, இந்த வழிகளை குறைச்சி காலங்கள். இந்த புரிதல் இல்லைன்னா கூட நமக்கு சொல்றேன். ஏன்னா இப்போ இல்லம்மா, அப்படி எனக்கு தெரியல.
85 வயசு பெரியவர்கிட்ட ஒரு 4 நாளைக்கு முன்ன பேசிட்டு இருந்தேன் ஒரு தாத்தா கிட்ட. ஹலோ கேக்குதுங்களாமா? ஆனா ஸ்டில் அவர் வந்து இன்னும் நிறைவே நான் லைன்ல தான் இருக்கேன் பேசு. அதான் இன்னும் கூட அவர் வந்து மனசுல ஒரு திருப்தியா ஒரு நிறைவின்மைக்கு தான் இல்ல நிறைவின்மையா தான் இருக்கிறார். 85 நான் சொல்றது வயசுலாம் கம்மி இல்ல 85-86 வயசுமா இன்னும் அவர் வந்து பழையசுனா அப்படி இருந்தேன் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படி இருந்தேன் ரோட்டுக்கு போனேன் அதை போனான்னு பண்ணாதது இல்ல அவ்வளவு ஜாலியா இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஆனா என்னால இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியலன்னு இன்னும் அந்த ஆதங்கம் வருத்தம் தான் படுறா தவிர சரி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாம இனிமே இவ்வளவு நாளாகி போச்சுன்ற உணர்வு கூட வரலன்னு சொல்றேன். நன்றி பலர்கிட்டையும் பேசிட்டேன் அவங்களது சிலதெல்லாம் கேட்டா இன்னும் வேற மாதிரி இருக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அவங்க உடல் தளர்ந்து போயிருந்தாலும் மைண்ட்ல என்ன எப்படி எப்படி எல்லாம் இருக்கிறாங்க நம்ம பிராங்காவே என்கிட்ட பேசிட்டாங்க நான் ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு எதையுமே வந்து ஒரு பற்றற்று எடுத்துக்கிறாங்க அது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க அதுதான் ஏஜ் இதுக்கு ஒரு ஆடட் வேல்யூ என்னமோ நான் நினைச்சேன் இல்ல அவங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து வரதுல அந்த ஒரு ரெகுலர் இதுலதான் இருக்கு மொத்தம் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அதாவது அவங்க வந்து மத்தவங்களுக்கு செய்யறது கூட சரியா இருக்கலாம் நான் சொல்றது புரியுதுங்களா ஆனா அவங்களுக்குள்ள அவங்க எப்படி பாக்குறாங்கிறது தான் நான் சொல்ல வர்றது அவங்க வந்து மத்தவங்களுக்கு இப்ப என்னன்னா தன்னுடைய மகளுக்கோ பேராண்டிக்கோ பேத்திக்கோ செய்யறத பத்தி நம்ம சொல்லவே இல்லை அது அவங்க ஏன்னா காலம் ஒரு 70-80 வருஷம் அனுபவத்துல அவங்க சேகரிச்ச நல்ல விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத பத்தி நம்ம சொல்லவே இல்லை அது ரைட்டு அதெல்லாம் ரைட்டு அது வந்து அனுபவம் சார்ந்தது அது ஓகே ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறாங்கிற மாறுதல தான் நான் இப்ப சொல்ல வரேன் ஒரு உணர்வை இன்னமும் விடுபட தெரியாம தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க 80 ஆனாலும் சொல்றேன் 85 அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன் இப்ப நாம வந்து ஒரு உணர்வை விடுபட தெரிஞ்சிருக்கிறோம் அவங்களுக்கு என்ன தெரியலங்கிறத சொல்ல வரேன் இதுதான் நான் சொல்ல வரேன் நன்றி சௌகானந்தம் அவங்க பேச விரும்புறாங்க மத்தவங்களுக்கும் என் பேர் அந்த பேரா இருக்க போது அதுக்காக தான் வேற ஒண்ணு சந்தோஷம் நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா சந்தோஷம் எங்களுக்கும் சரிங்க சார் ரெகுலரா வெளியூரா சார் வெளிநாடா சார் இல்ல சார் லோக்கல் தான் சார் பாண்டிச்சேரி ஓகே ஓகே சொல்லுங்க சார் சந்தோஷம் ரெகுலரா பாக்குறேன் நானு அப்சர்வ் தான் பண்றேன் ஏன்னா நான் புக்ஸ் எல்லாம் கம்மியா தான் படிச்சிருக்கேன் சொல்லுங்க அதனால முழுமையா வந்து நான் உள்ள வரல இப்ப புதுசா வந்தவங்க கூட பேசலாம் நீங்க எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க என் பொண்ணு வந்து கேட்கணும்னு சொன்னாங்க சொல்லுங்க சார் இந்த பக்கத்துல இருக்காங்க குட் மார்னிங் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஆக்சுவலி 2-3 times இதை பார்த்திருக்கேன் நான் அப்பா பேசினது சரிம்மா எனக்கு
என்ன பண்றீங்க அத சொல்லுங்க, படிக்கிறீங்களா, ப்ரொபஷனல்ல இருக்கீங்களா? என் பேர் பவித்ரா, நான் ஃபர்ஸ்ட் ஐ மீன் தேர்ட் இயர் படிக்கிறேன் மணக்கல விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ்ல, சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஸோ அதான் எனக்கு ரொம்ப கோவம் வருது, லைக் ஒரு விஷயம் வந்து யாராச்சும் சின்னதாக ஏதாவது சொன்னாலும் ரொம்ப ரொம்ப கோவம் வருது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். ஏதாவது சின்னதாக யாரை ஹர்ட் பண்ணிட்டாலும் அதனால தாங்கிக்க முடியாம ரொம்ப டக்குன்னு அழுக வந்துருது. அதுதான் ஏன்னு கேட்கலாம். அதாவது யாராவது உங்களை அவமதிச்ச அவமரியாதையா சொன்னாலோ ஏதோ உங்களை சொன்னாலும் அந்த மாதிரி ஏற்படுது, அப்படிதானே சொல்றீங்க? அதுதானே சொல்றீங்க? ஆமா, லைக் சின்னதா ஏதாவது பண்ணா கூட, ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன இன்சல்ட் பண்ணா கூட உங்களுக்கு ரொம்ப கோவமா வெளிப்பட்டுருது, அதானே சொல்றீங்க? இன்சல்ட் பண்ணா கோவம் வர, இன்சல்ட் பண்ணா லைக் எமோஷனலா ஆயிடுறேன் ரொம்ப. சரி, லைக் டக் டக்னு அழுக வருது அந்த மாதிரி. சரி, இப்ப என்ன சொல்றேனா, இது எல்லாமே உங்களை மீறி வெளிப்பட்டுச்சுன்னா அதுல ரைட்டுமா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நாம என்ன பண்ணணும்னா, என்ன உணர் அந்த கோபத்தை வந்து கோபத்துல நம்ம ஒரு நிதானத்துக்கு வரணும். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு யாரு உங்களை வந்து ஏதாவது சொன்னாலும் உங்களுக்கு கோபம் உணர்ங்கிறது நேச்சரலா வந்துருது, புரியுதுங்களா? அதுல இப்ப வந்து பிரச்சனை இல்லை. இப்ப வந்து அந்த கோப உணர்வுக்கு காரணமானவங்க உங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க, அப்ப நீங்க அவங்க கிட்ட அப்படி உங்க கோபத்தை வெளியே காட்டுவீங்களா? கோபம் வந்துச்சு உங்களுக்கு, கீழ இருக்கிற அண்டர் கிட்டயும் கோபம் வந்துச்சு, ஆனா வந்து மேல நீங்க செயல்படல, இங்க செயல்பட்டீங்க, எப்படி? கோபம் ரெண்டு இடத்துலயும் வந்தது உண்மைதானே? இருக்கிறோமா இல்லையா அதே நமக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தா அப்படியே வந்த செகண்ட்ல அப்படியே எடுத்து கிடாசிடுறோம், பண்றோமா இல்லையா? ஆனா ரெண்டு இடத்துலயும் கோபம் வந்ததுங்கிறது உண்மைதானே? அப்ப வந்து நம்மளுடைய கையில இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல காமிக்காம இருக்கிறோம், இங்க உடனே காமிக்கிறோம், ரெண்டும் நம்ம கையில தானே இருக்குது. அதாவது கோபம் ரெண்டு இடத்துலயும் வருது, அதை நான் பேசவே இல்லை. ஆனா அதை செயல்படுத்துற இடத்துல ஒரு இடத்துல நிதானம் இருக்குது, ஒரு இடத்துல அப்படியே ப்ரொசீட் பண்றோம், அது நம்ம கையில தானே இருக்குது. அந்த நாம ப்ரொசீட் பண்றதுங்கிறது மட்டும் நம்ம கையில இருக்கிறதுமா, அதை வந்து கொஞ்சம் நிதானத்தோட நின்று செயல்பட்டோம்னா போதும். கோபமா கூட இருங்க, வெளியில செயல்படுறதுல மட்டும் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா போதுமா? இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். கோபத்தை நான் வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ணவே சொல்ல, கோபங்கிறது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு பார்த்த உடனே உங்களை அறியாம உங்களுக்குள்ள எமோஷனா கோபமா வெளிப்படுது, அதை நாம வந்து நிறுத்துறதோ மாத்தி அமைக்கிறதோ நம்ம சொல்லவே இல்லை. வந்ததுக்கு அப்புறம் அதை வெளியே ஆக்சனை செயலாக்கம் பண்றோம் இல்லையா, உங்களுக்கு மனசுக்குள்ள வர்றது கோவ உணர்வு, நீங்க வெளியில செயல்படுறதுங்கிறது தான் ஆக்ஷன், கரெக்டா? அந்த ஆக்ஷன்ல வந்து ஒரு நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா போதும், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஐயாவது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்னு ஒரு புக் இருக்குதுமா, நீங்க தான் தேர்ட் இயர் படிக்கிறீங்கல்ல, இந்த புக்கை ஒன்று எடுத்து படிச்சு பாருங்க. அதே மாதிரி தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு சின்ன புக், ஒரு புக் இருக்குது, தாட்னா என்ன திங்கிங்னா என்னன்னு இந்த புக்கை நீங்க படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கு இந்த விஷயம். அதாவது ரெண்டே ரெண்டு வேர்டு போதும், தாட்டுன்னா என்ன திங்கிங்னா என்ன, இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உனக்கு வந்து மெயின் மேட்டரே வந்து சால்வ் ஆயிடுமா, இன்னும் உனக்கு வந்து படிக்கிறதுக்கு இன்னும் பல விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு எல்லா வகையிலும் ரொம்பவே சப்போர்ட்டிவா ஹெல்ப்பா இருக்கும். ஓகே சார், தேங்க் யூ சார். இல்ல சொன்னது உனக்கு ஓரளவுக்கு ஏத்துக்கொள்ற மாதிரி இருக்குதாமா, எப்படி இருக்கு? புரியுது. சரி சரி, தங்கச்சியும் கூட இருக்கா, அவளும் ஏதோ க்வெஸ்சன் கேக்கணும்னா சொல்லுங்க, பேசட்டும். வேற என்ன படிக்கறா, ரெண்டு சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார், என் பேர் தனஸ்ரீ. சரிங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. எனக்கு வந்து என்னோட கேள்வி என்னன்னா, நான் படிக்கிறேன், படிச்சது ஒரு ஒரு 10 மினிட்ஸ் கூட நிக்க மாட்டேங்குது, திடீர்னு மறந்து போயிருது. அது ஏன் மைண்ட்லயாமா? நான் என்ன செய்யணும்? ஆமா சார், படிச்சது வந்து மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது, அதானே சொல்றீங்க? ஆமா ஆமா சார். சரி சரி, நீங்க உங்க ப்ரொஃபஷன் வந்து நீங்க பிடிச்சு தான் எடுத்தீங்களா, இல்ல ஏதாவது மத்தவங்க ஃபோர்ஸுக்காக எடுத்தீங்களா? எப்படி பிடிச்சு தான் எடுத்தேன் சார். பிடிச்சு தான் எடுத்தீங்க, அதுல வந்து நம்ம ஏதோ ஒன்னு பண்ணனும்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு தானே? சரி, அப்ப ஆர்வம் வந்து உங்க 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 அந்த படிப்பு சம்பந்தமான ஆர்வத்துல உங்களுக்கு எதுவும் குறைபாடு இல்ல? இல்ல இல்ல சார். நல்லா இருக்குது இல்ல? ஆ இருக்கு சார். இப்ப இந்த உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றது எது எது பண்ணுது? டிஸ்ட்ராக்ட் பண்றதுன்னா என்னன்னு கேக்குறேன்னா, ஒரு ஃபேஸ்புக், மொபைல், அந்த மாதிரி வாட்ஸ்அப், அந்த மாதிரி ஏதாவது உங்களை நேரத்தை அதிகம் எடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா அப்படின்னு கேக்குறேன். அப்படி எதுவும் இல்ல சார். இல்ல நீங்க கம்ப்யூட்டர்ல பாக்குறதோ இல்ல வேற ஏதோ ஏதாவது இந்த படிப்பு சம்பந்தம் விட்டுட்டு வேற எதுலயாவது உங்க மைண்ட் நிறைய டைம் வந்து எடுத்துக்குதான்னு கேக்குறேன். படிப்பு சம்பந்தம் இல்லாம வேற விஷயத்துல மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுதான்னு கேக்குறேன். நான் படிக்கிறேன், படிக்கும் போதே எனக்கு வந்து திடீர்னு வேடிக்கை பாக்கணும்னு தோணுது, அந்த மாதிரி. கவனம் சிதறல்னு சொல்லலாம். அப்படியா? கவனம் வந்து ஃபோக்கஸ் ஆகாம இருக்குதுன்னு சொல்லலாமா? ஆமா சார். ஃபோக்கஸ் வந்து படிப்பு விட்டுட்டு வெளியில போகுது, கரெக்டா? ஆமா சார். இல்ல நீங்க வந்து எப்போ வெளியே போனாலும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப படிப்புக்கு வந்துருது இல்ல? ஆமா சார். உனக்கு வந்து வெளியில போறதுக்காக நீ வருத்தப்படாதமா? ஹலோ. ஓகே சார். கவனம் வந்து வெளியில போறதுக்காக வருத்தப்படாதமா? தெரிஞ்ச உடனே திரும்ப வந்து கவனம் அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது இல்ல? மறுபடியும் கவனத்துல கனெக்ட் ஆயிடுது இல்ல? எஸ் சார். அதாவது நீ வந்து வெளியே போறது நமக்கு இப்படி போகுதுங்கிறதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லை ஃபர்ஸ்ட். ஓகே சார். ஓகேவா? அது மேல என்னன்னா, நீங்க வந்து பாடத்துல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து புரிஞ்சு படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அல்லம்மா, நீ மக்கப் பண்ணி படிக்கிறியா புரிஞ்சு படிக்கிறியா? எனக்கு புரியுற மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்குவேன், அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது இல்ல? நீ வந்து அந்த புரிஞ்சுக்கிற விஷயத்த ஓன் ஸ்டைல மாத்தி பண்ணிக்கிட்டீனா பிறகு வந்து உனக்கு அந்த விஷயம் வந்து எப்பவுமே மறக்காது. அந்த விஷயம் தனியாவும் நீ தனியாவும் இருந்தீன்னு வச்சுக்க, கண்டிப்பா உனக்கு வந்து படிச்ச 10 நிமிஷத்துல கால் நேரத்துல மறந்து போயிடும். அந்த அந்த விஷயமே ஒண்ணுதான் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் மறக்குமா உனக்கு? மறக்காது சார். நீ வந்து அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு அது வந்து இன்வால்வ் கொடுத்து அது என்னன்னு பாக்கும். அதாவது ஒரு இப்ப ஒரு வண்டி ஓட்ட கத்துக்கிறோம்னா நம்ம எப்படி ஒரு ஆர்வமா கத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அது என்னன்னு முழுசா புரிஞ்சு படிச்சினா உனக்கு மறக்கவே மறக்காது. அப்பாட்டே சொல்லுங்க, நாங்க வந்து 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கேம்ப் வந்து போட்டு பாபுலால் ஐயா மொத்தம் வந்து ஒரு 25 சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க, நம்மளது பகவத்து யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா அதில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அதை நீங்கள் பாருங்கள், பசங்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க, அந்த கவனச்சிதறலுக்கு நம்ம என்ன பண்ணணும், கவனத்தை கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஐயா எல்லாமே சொல்லிக்கிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இப்போ இந்த லீவில் தானே இருப்பீங்க, அப்போ ஒரு 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 நாள் ரெண்டு நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் வந்து உங்கள் படிப்பில் எப்படி நாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துக்கிறது, எப்படி அதை பாக்குறதுங்கிற இதெல்லாம் வந்து அதுல சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன ஹெல்ப்பா இருக்கும், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதை வேணா பாருங்க, ஏன்னா எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசுவாங்க, அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். வேணா ட்ரை பண்ணி. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிம்மா, நல்லது. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி, ஐயா நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அந்த யூடியூப்ல நான் உங்களுக்கு இது பண்றேன். அது பேர் என்னது வரும் ஐயா? அது ஸ்டூடெண்ட் கேம்ப்னே போட்டுருக்கோம். ஸ்டூடெண்ட் கேம்ப் பாவலால் அண்ணா? ஆ, அது ஸ்டூடெண்ட் கேம்ப் தானா அது? ஆமா, ஸ்டூடெண்ட் கேப்டன் கேப். அதாவது நம்ம சைட்டுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட் சைட்லேயே இருக்கு, பிளேலிஸ்ட் வீடியோ பக்கத்துல பிளேலிஸ்ட் இருக்கு, பிளேலிஸ்ட் நீங்க ஓபன் பண்ண உடனே டாப்லயே பாத்துறோம்.
அது ஸ்டூடண்ட் கேம்ப்னே இருக்குங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா போதும். இல்லனா உங்களுக்கு தனியா ஒரு மெசேஜ் ஏதாவது அனுப்புறேன்னா அனுப்புறேன். நீங்க வாட்ஸ்அப்ல கூப்பிட்டா கூட அனுப்பிச்சுடுவோம். பாப்லாம் ஐயா கேட்டிங்கனா அனுப்பிச்சுடுவாங்க. என்னோட நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு லிங்க் இமிடியேட்டா அனுப்புறேன். அனுப்பிச்சுடுவாங்க. ஆ சரிங்க சரிங்க சார் சரிங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சந்தோஷம். வாணி அவங்க திங்க் ஃபோன் சரியாயிருச்சு நான் அட்மிட் பண்றேன். ஆ சரிமா. எனக்கு தெரியாது இப்ப ரெண்டு சாய்ஸ் இருக்கு. இந்த நான் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணணும். பட் ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபியூச்சர் பத்தி தெரியாது. அந்த நான் வந்து எதோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த நான் வந்து ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணுது? நான் வந்து எந்த அடிப்படையில் அது ஏதோ ஒன்னு தேர்ந்தெடுக்குதுன்னு கேக்குறீங்க அப்படிதானே? ஆமா, எதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இருக்கு அந்த நான்ல? அதான் எப்படி பார்த்தாலும் உங்க இயல்புன்னு ஒன்னு இருக்குது இல்லமா, உங்களுக்கு இயல்பா ஒரு விஷயம் பிடிக்கும் இல்லையா? அதுல இல்ல சொல்லுங்க. சாரி சாரி டு இன்டரப்ட். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ரெண்டுமே எனக்கு அன்னோன், அதாவது அன்னோன் திங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ரெண்டு சரியா கேக்குறேன் தெரியல எனக்கு. சரி சார், அதாவது ஒரு இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் ஒரு பிராக்டிகலா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். நான் ஹெல்ப் பண்றேன் சார். எது லாபமா இருக்கோ, எது பாசிட்டிவா இருக்கோ, எது சந்தோஷத்தை தருதோ அதை நோக்கி தானே நகர்வோம் இல்லையா? உங்களுக்கு ரெண்டுமே அன்னோனாவே இருந்தா கூட நீங்க ஒண்ண சூஸ் பண்ணும் போதே உங்க மைண்ட்ல ஓகே நான் இதை சூஸ் பண்ணிட்டேன் இது நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு தானே உங்களுக்கு தாட் வரும். ஆமா கண்டிப்பா டெஃபினட்டா. உங்களோட விருப்பம் எப்பவுமே இன்ப நாட்டத்தை நோக்கி தான் இருக்கும். அந்த இன்ப நாட்டம் தான் தெரியாதப்ப கூட ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஓகே நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லனா நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க எப்படி வந்து எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு உங்களுக்கு அறியாம உள்ளுக்குள்ள ஒரு கால்குலேஷன் ஓடிட்டே தான் இருந்திருக்கும். தெரியாத விஷயத்துல கூட கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு, எதுல ரிஸ்க் வைக்கலாம் அப்படின்னு தான் உங்க மைண்ட் கால்குலேட் பண்ணிட்டே இருந்திருக்கும். லெசர் ரிஸ்க் தான் போவேன். லெசர் ரிஸ்க் என்ன அப்படின்னா கிரேட்டர் ப்ராஃபிட், அட்லீஸ்ட் லாஸ் இல்லாம இருக்கிறது அப்படின்னு. சோ எப்பவுமே நாம வந்து சந்தோஷத்தை நோக்கி தான் மூவ் பண்ணுவோம். அந்த சந்தோஷம் தான் நம்மள வந்து மோட்டிவேட் பண்ற ஃபேக்டர். அதாவது இன்ப நாட்டத்தின் அடிப்படையில் ஆமா எல்லா செயல்லையுமே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்ததுன்னா எந்த ஆப்ஷன்ல சூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே எது நமக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். நாம எதுல சேஃபா இருப்போம்னு நினைச்சோம் அத நினைச்சு நம்ம மூவ் பண்ணுவோம். நமக்கு ஆப்ஷனே இல்லேனா தான் கர்மா செயல்படுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப ஆப்ஷன் இருந்தா அப்ப கர்மா செயல்படாதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல இல்ல, ஆப்ஷன் இருந்ததுனா பெட்டரா இருக்கு, அட்லீஸ்ட் இதை விட இது அப்படினு ஒரு பெட்டர் நல்ல காரியம் நமக்கு முன்னாடி இருக்கு. ஆனா ஆப்ஷனே இல்லேனா ஓகே அதுக்குள்ள நம்ம போயிட்டு அதை குறைப்படாம செயல்பட ஆரம்பிச்சிடணும் அவ்வளவுதான். எனக்கு இன்னும் எக்ஸாக்ட்டா ரீச் அவுட் ஆகல, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆ சோ ஓகே, இப்போ நீங்க உங்க முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? சாய்ஸ் ரெண்டு எனக்கு அந்த சாய்ஸோட டீடைல்ஸ் பத்தி தெரியாது நான். ஆனா அதுல ஒரு அத ஒன்னு சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். எனக்கு அந்த சாய்ஸ் அந்த ரெண்டுத்தோட ஆப்ஷன் பத்தி எனக்கு தெரியாது, டீடைல்ஸ் தெரியாது.
அது எதை பத்தியுமே சொல்லாதே. இப்போ ரெண்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ சப்போஸ் ரெண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுதான் இருக்கு, வழியே இல்ல, நீங்க நகரணும்னா நீங்க நகர்ந்துடுவீங்கல்ல அதை நோக்கி. ஆமா கண்டிப்பா. ஓகே, அதுதான் வந்து ஆப்ஷனே இல்லைன்னா நீங்க அந்த சூஸ் பண்ணி தான் ஆகணும்னா அங்க சாய்ஸே கிடையாது, நீங்க அதுக்குள்ள போயிடுறீங்க. ஆனா இப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இந்த ரெண்டு ஆப்ஷன் எது என்ன சூஸ் பண்ண வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ப நாட்டம்னு சொல்றோம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு அதை பத்தி நான் ஒரு ஐம் டோட்டலி ஜீரோ அபவுட் தட் கான்செப்ட். நான் அந்த பிரச்சனை இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப நான் எதை நான் சூஸ் பண்ணி என்ன அடிப்படை டோன்ல உங்களுக்கு ஜீரோவா இருந்தா கூட நீங்க அதுக்குள்ள என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் பாத்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு அனுபவம் இல்ல. ஆனா அந்த சாய்ஸ்ல வேற உலகத்துல அனுபவத்துல எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்ட்டு எதையோ ஒரு கால்குலேஷன் பண்ணி தானே வச்சிருப்பீங்க. அதாவதுமா உங்களுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்ச அளவுல நீங்க அந்த இன்ப நாட்டத்தை அடிப்படையில தான் அந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணுவீங்கன்னு தான் முத்துலட்சுமி மேடம் சொல்றாங்க. நீங்க ஏதோ அனலைஸ் பண்ணிருக்கீங்க, அது மத்தவங்க இத வச்சோ இல்ல ஏதோ சர்ச் பண்ணியோ யார்கிட்டயோ கேட்டோ. சோ அந்த ரிஸ்க் ஆப்ஷன்ல எடுக்கும்போது இன்னட்ட அடிப்படையில எடுக்கறீங்க. ஓ ஓகே ஓகே மேம் ஓகே. ஏதோ ஒரு வகையில உங்க மனசு அதுக்கு சொல்லி தான் நீங்க எடுக்கறீங்க, அவ்வளவுதான். அதுதான் அந்த கர்மா வந்து அந்த இடத்துல அங்க பிளேஸ் பண்ணல, அதோட இது ஆக்ட் பண்ணல. இல்ல இந்த வார்த்தை கர்மாங்கிறது இருக்கு இல்லையா வாணி, இந்த வார்த்தையே ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்கங்கறத பொறுத்து தான். கர்மா அப்படினா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்மானா என்னோட ப்ரீவியஸ் இதுல இருந்தது அதெல்லாம் சேர்ந்தது தான் என்னோட கர்மா. என்னோட பாவ புண்ணிய பலன்களோட இதுதான் நான் கர்மா நினைக்கிறேன். சோ பாவமோ புண்ணியமோ அது செயலா செஞ்சிருக்கீங்க, அந்த செயலோட விளைவை வந்து பாஸ்ட்னு சொல்றீங்க. ஆமா, அதே நேரம் இப்போவும் உங்களுக்கு செயல்படுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. பழைய செயல் செய்ததோட விளைவுதான் இப்பதைய சூழல். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எதை செய்ய போறீங்களோ அதுதான் ஃபியூச்சரோட சூழலை கொடுக்க போகுது. கண்டிப்பா. சோ எப்பவுமே வந்து பழச பத்தி யோசிக்காம இன்னைக்கு ஆப்ஷன் நம்ம நல்லதை மட்டும் செலக்ட் பண்றதுக்கு நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குன்னு நீங்க யோசிச்சு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சப்போஸ் பழசு வந்து எப்படி வந்தாலுமே புதுசா நான் வந்து செயல்படுறதுக்கு சரியான முறையில செயல்படுறதுக்கு எனக்கு இருக்கு அதிகாரம்னு நீங்க புரிஞ்சு அதை நோக்கியே டிராவல் பண்ணலாம். ஓகே, அது ஒரு அது அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிரேயர் மாதிரி கூட எடுத்துக்கலாமா? எதை இது நான் நல்லபடியா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஓத் மாதிரி ஒரு பிரேயர் மாதிரி கூட எடுத்துக்கலாமா, அதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேக்குறேன். அதான் அது வந்து உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்ப நீங்க வந்து பிரேயர் பண்ணி தான் தொடங்கி பண்ணீங்கன்னா கூட அந்த பிரேயர்ல திருப்பி நீங்க ரிசல்ட்ட நோக்கிய காரியத்துல மூவ் ஆக வேண்டாம். ரிசல்ட் நல்லபடியா வரணும்னு ஒரு நிமிஷம் ப்ரே பண்றதோ ஒரு நாள் ஃபுல்லா பூஜை பண்றதோ பிரச்சனை இல்லை. ஆனா செயல்பட ஆரம்பிச்ச பிறகு ரிசல்ட்ல பக்கமே திரும்பாதீங்க, பண்ண முடியாது இல்லையா? கடமையை பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லியிருக்காருல, கடமை கடமையை செய் பலனை காட்டாதே. ஆமா. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ சார், தேங்க் யூ. நரோல கேள்வி முடிஞ்சிருச்சா? இருக்கானா? யாரும் பெண்டிங் கிடையாது. ஓகேனா இப்போ நான் ஓகே வாணா செக்ஷன். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, சோ நம்ம ஐயாவுக்கு விளக்கம் சொன்ன சரவணன் ஐயாவுக்கு அனைவரும் சார்பாக நான் தேங்க்ஸ் செலுத்திக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, 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 நன்றி ஐயா, நன்றி ஐயா.